Hi and hello friends, welcome back to Honey's Nest. Wow 2000 லிருந்து 1914 ஆண்டின் நிகழ்வா இன்னைக்கு நாம பார்க்க போறது கூட்டணிகளால் மூண்ட போர். இரண்டே இரண்டு கொலைகள், 2 கோடி சடலங்கள் மண்ணில் சரிவதற்கு காரணமாக இருக்க முடியுமா? முடியும் என்பதுதான் முதல் உலக போர் பூமிக்கு சொன்ன பதில். 1914 ஒன்றுபட்ட ஆஸ்திரேலியா நாட்டின் பட்டத்து இளவரசர் பெர்டினாண்டை செர்பியா நாட்டைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவன் ஆக்ரோஷத்தோடு துப்பாக்கியால் சுட பக்கத்தில் இருந்த அவரின் மனைவி குறுக்கே பாய்ந்து துப்பாக்கி குண்டை வயிற்றிலே வாங்கி கொண்டு செத்து சரிந்தாள். தீவிரவாத இளைஞன் அடுத்து பாய்ச்சிய குண்டு இளவரசரின் கழுத்தை கிழித்து உயிரை குடித்தது. இந்த 2 கொலைகளால் உலகமே இரண்டுபட்டு 4 வருடங்கள் போர் நடந்தது. போர்க்களத்தில் 1 கோடி மக்களும் போரின் பாதிப்பால் பரவிய நோயினால் மேலும் 1 கோடி மக்களும் இறந்தார்கள். 2 கொலைகளால் உலகமே இரண்டுபட்டு போனது என்ற வாக்கிய அழகுக்காக சொன்னாலும் காரணம் அது மட்டுமல்ல. உலகமே வெடிகுண்டாக மாறி பகை உணர்ச்சியில் குபுகுபுவென்று புகைந்து கொண்டிருந்த போது அதன் திரியில் பட்ட சின்ன தீப்பொறிதான் இந்த 2 கொலைகள். முதல் உலக போர் மூழ்வதற்கு 50 வருடங்களுக்கு முன்பு இருந்தே அதற்கான ஆயத்தங்கள் தொடங்கிவிட்டன. என்றாலும் இந்த போர் தள்ளி போனதற்கு காரணம் சொந்தம். இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி என்று ஐரோப்பியாவின் அத்தனை நாடுகளின் ஆட்சியாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கிய சொந்தக்காரர்கள். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் பிரச்சனை வரும்போது அதை அவர்கள் குடும்ப நிகழ்ச்சிகளின் போது சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வார்கள். 1901 ஐரோப்பியாவின் பாட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி இறந்தபோது இனிப்பு சக்தி இல்லாமல் சொந்த பந்தங்கள் விலகி போயின. கடைசியில் 1910 விக்டோரியா மகாராணியின் மகன் மன்னர் 7ஆம் எட்வர்டு இறந்தபோது ஐரோப்பியாவின் இராஜ குடும்பங்களை இணைத்திருந்த பாச சங்கிலி முற்றிலுமாக அறுந்து போனது. அதோடு பல ஆண்டுகளாக புதைந்து கிடந்த பகை உணர்ச்சிகளும் கொப்பளித்துக் கொண்டு வெளியே வர ஆரம்பித்தன. அப்போது ஐரோப்பாவின் மிகப்பெரிய இராணுவ பலம் உள்ள நாடு என்றால் அது பிரான்ஸ், கப்பல் படை கொண்ட நாடு என்றால் அது இங்கிலாந்து. பிரான்ஸை விட பெரிய இராணுவத்தையும் இங்கிலாந்துக்கு சவால் விடக்கூடிய அளவு தனது கப்பல் பலத்தையும் ஜெர்மனி பெருக்கிய வேகத்தை பார்த்து இந்த 2 நாடுகளும் மிரண்டு போயின. ஜெர்மனியின் அண்டை நாடான ரஷ்யாவுடன் பிரான்சும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக அவசர அவசரமாக ஒரு கூட்டணி அமைத்தன. ஜெர்மனி தங்களில் யாரை தாக்கினாலும் மற்ற 2 நாடுகளும் உதவ வர வேண்டும் என்பதுதான் இந்த நேச நாடுகளுக்கு இடையேயான உடன்பாடு. தனக்கு எதிராக இந்த நாடுகள் அணி சேர்வதை பார்த்ததும் ஜெர்மனி சும்மா இருக்குமா? ஆஸ்திரேலியாவுடன் தனக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணியை போர் வசதிக்காக புதுப்பித்துக் கொண்டது. ஜெர்மனியும் ஆஸ்திரேலியாவும் மைய நாடுகள் என வர்ணிக்கப்பட்டன. போர் மேகங்கள் ஐரோப்பியாவை சூழ ஆரம்பித்த நேரத்தில்தான் ஒன்றுபட்ட ஆஸ்திரியாவின் பட்டத்து இளவரசர் செர்பியா நாட்டு தீவிரவாதியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைகளுக்கு பதிலடி கொடுக்க செர்பியா மீது ஆஸ்திரியா போர் தொடுத்தது. 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. உலக நாடுகள் அத்தனையும் 2 அணிகளாக பிரிந்து முட்டி மோதிக்கொள்ளும் அளவுக்கு இதில் பெரிய உலக பிரச்சனை எதுவும் இல்லை. என்றாலும் போரிடுவது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட நேச நாடுகளும் மைய நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல சாக்காக பயன்படுத்தி கொண்டன. ஒரு முன்னேற்பாட்டிற்காக ரஷ்யா தனது படைகளை ஜெர்மன் எல்லையில் தயார்படுத்த ஜெர்மனி சிலிர்த்து கொண்டது. ரஷ்யா மீது போர் தொடுப்பதாக பிரகடனம் படுத்தியது. ஆனால் ஆவேசமாக பாய்ந்து சென்ற ஜெர்மன் படை வீரர்கள் தாக்கியதோ பிரான்சின் வாசல் மாதிரி இருந்த பெல்ஜியத்தை. மிக சுலபமாக பெல்ஜியத்தை கடந்த ஜெர்மன் படை பிரான்சின் தலைநகர் பாரிஸை நோக்கி சென்றது. அதுவரை ஒதுங்கியிருந்த இங்கிலாந்து தனது நேச நாடான பிரான்சுக்கு ஆதரவு தர அப்போது களத்தில் குதிக்க முதல் உலக போர் ஆரம்பமானது. பீரங்கிகள், கன்னிவெடிகள், மெஷின்கன் என்ற நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட இந்த யுத்தத்தில் முதல் 4 மாதங்களுக்குள்ளாகவே பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷின் படைகளைச் சேர்ந்த 10 லட்சம் பேர் பலியானார்கள். ஜெர்மனியின் தரப்பில் பலியானவர்களின் எண்ணிக்கையோ 7 லட்சம். நவீன ஆயுதங்களை வைத்து போரிடும் போது
இத்தனை வேகமாகவும் அதிகமாகவும் உயிரிழப்புகள் நேரிடும் என்பது போர்க்களத்தில் இருந்த தளபதிகளே எதிர்பார்க்காத ஒன்று. இந்த போரின் போது ஜெர்மன் படைகள் திடீரென்று ஒரு போர் வித்தியை அறிமுகப்படுத்தியது. அது பதுங்கு குழிகள். இந்த பதுங்கு குழிகளிலிருந்து ஜெர்மன் படை தாக்குதல் நடத்திய போது பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் புயலில் சிக்கிய வாழை மரங்கள் மாதிரி மலமளவென மண்ணிலே சரிந்தன. இதை பார்த்து மிரண்டு போன பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் எதிர்ப்படை செய்தது மாதிரியே தாங்களும் பதுங்கு குழி தோண்ட ஆரம்பித்தன. இரண்டு தரப்பு படைகளுமே பதுங்கு குழிகளில் மறைய போர் ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை கண்டது. இந்த சமயம் யுத்தம் திடீரென்று கடலுக்கு மாறியது. வருவது வரட்டும் என்று ஜெர்மனி அப்போது கடலிலே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் உலக போர் எப்படி எதனால ஆரம்பிச்சதுன்றதை இன்னைக்கு பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியா கடல்ல நடந்த போர் எப்படி இருந்ததுன்றதை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த ஆண்டு, அதாவது 1914 ஆண்டு பிறந்தவர்கள் யாருன்னா ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா, அடுத்ததா பாபா ஆம்தே. அடுத்து இந்த ஆண்டு முக்கியமாக நடந்த போர் நிகழ்வு என்னன்னா, யுத்தத்தால் சோர்ந்து போன பிரிட்டிஷ் மரட்டும் பிரெஞ்சு படைகளுக்கு சார்லி சாப்ளினின் மேக்கிங் எ லிவிங் என்ற படம் உற்சாகமூட்டியது. போர் வீரர்களுக்கு கூட அரசே இந்த படத்தை திரும்ப திரும்ப திரையிட்டு காட்டியது. அடுத்த நிகழ்வு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மேக்மோகன் லைன் என்ற எல்லை கோடு வரையப்பட்டது. அடுத்ததா இந்த ஆண்டின் முக்கியமான சினிமா நிகழ்வு என்னன்னா, கெய்டி திரையரங்கம் சென்னையில் கட்டப்பட்டது. இதுதான் சென்னையின் முதல் திரையரங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் உலக போரின் தொடர்ச்சியை இறுதி வரைக்கும் கேட்கறதுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீக் குவிஸுக்கான ஆன்சரும் இந்த வீக்கான குவிஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீக் குவிஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க மறக்காம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.